அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அனைவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. இந்த கண்ணாடி வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும், அமைதி பெருகும், ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த திசையில் வைத்தால் இது அனைத்தும் மிக அதிகமாக கிடைக்கும்? கண்ணாடி என்பது 8 விதமான மந்திர பொருட்களில் ஒன்று, மங்கள பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கண்ணாடி வந்து நம்ம முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு சீர்வரிசை கொண்டு போகும்போது அந்த கண்ணாடியை வைத்திருக்கிறாங்க. இந்த கண்ணாடி வீட்டில் எந்த திசையில் வைத்தால் சுபிட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்ணாடி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள், எந்த பொருளாக இருந்தாலும் பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு பொருள். இந்த பொருளை எந்த திசையில் வைத்தால் மிகவும் நல்லது? பொதுவாக வடக்கு திசை என்பது செல்வத்துக்குரிய கடவுளான குபேரருக்கான திசை. இந்த திசையில் கண்ணாடி வைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டம், செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கிழக்கு திசையில் கண்ணாடி வைப்பது மிகவும் உத்தமம், வீட்டிற்கு சூரியனுடைய சக்தியான சூரிய சக்தி மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு திசை செல்வத்தை அதிகரிக்கும், கிழக்கு திசை வீட்டிற்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை அதிகரிக்க கண்ணாடியை நாம் எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம பணத்தை எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல பணத்தை வந்து பிரதிபலித்து காட்டக்கூடிய வகையில் நீங்கள் கண்ணாடி வைக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பணம் அந்த கண்ணாடியில் பட்டு இரட்டிப்பாகும், அதே போல் மென்மேலும் இரட்டிப்பாகும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பணத்தை வைக்கும் பெட்டியில் நீங்கள் வைக்க வேண்டும். அது பீரோவாக இருக்கலாம், கல்லா பெட்டியாக இருக்கலாம், அந்த இடத்தில் கண்ணாடி வைத்தால் மிகவும் அதிர்ஷ்டம், செல்வத்தை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கு அறையில் பெரும்பாலும் கண்ணாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி நீங்கள் கண்ணாடி வச்சிங்க அப்படின்னா, அதன் மீறியும் நீங்கள் கண்ணாடி வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியாதவாறு அந்த திசையில் கண்ணாடி வைக்க வேண்டும். கண்ணாடி வைக்கக்கூடிய திசை வடக்கு கிழக்கு என்று சொல்லிவிட்டு அந்த வடக்கு கிழக்கில் நீங்கள் படுக்கும்போது அந்த பிம்பம் அதில் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நோய் அதிகரிக்கும், எதிர்மறையான விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவ்வாறு அந்த திசையில் கண்ணாடி இருந்தால் ஒரு சின்ன திரை போட்டு நீங்கள் அந்த கண்ணாடியை நைட்டு தூங்கும்போது மூடிட்டு படுங்க, அதனால் ஏற்படக்கூடிய வாஸ்து பிரச்சனை சரியாகும். குளியல் அறையில் கண்ணாடி வைத்தால் உங்களுக்கு உடல் குளிர்ச்சியும் ஆரோக்கியம் ஏற்படும், அதுவும் வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் குளியல் அறையில் கண்ணாடி வைத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். பூஜை அறையில் கண்ணாடி வைத்தால் தெய்வீக சக்தி அதிகரிக்கும். பூஜை அறையில் நீங்கள் மேற்கு திசையில் வைத்து கிழக்கு பார்க்குற மாதிரி வைக்கலாம், குலதெய்வத்தினுடைய அருள் அதிகரிக்கும். குலதெய்வம் எதுனே தெரியலன்றவங்க கண்ணாடி வைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தை நீங்கள் சீக்கிரம் அறிந்து கொள்ள வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காற்று புகாத ஒரு இடம், மிக குறுகலான ஒரு இடம், அதிகமான வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருளாக வச்சுருக்க ஒரு இடத்துல கண்ணாடி நீங்கள் வைக்கக்கூடாது. அதனால் அந்த விஷயங்கள் இரட்டிப்பாகி வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகரித்து வீட்டில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும். இருள் சூழ்ந்த இடத்திலோ, மிகவும் குப்பை கோலம் இருக்கக்கூடிய இடத்திலோ, குறுகலான இடத்திலோ கண்ணாடி வைக்கக்கூடாது. கண்ணாடி நீங்கள் சோற்றில் வைக்கும்போது நீங்கள் நிமிர்ந்து பார்க்குற மாதிரி அமைப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் கண்ணாடி வைக்கணும். அப்படி வைத்தால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிமிர்ந்து பார்க்குறோம் இல்லையா, அதனால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்ணாடியை கீழே குனிந்து பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது, நம்முடைய வளர்ச்சி கீழ்நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம், இந்த இடங்களில் கண்ணாடி வைத்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு. அதுவும் சேம் தான், வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். கல்லாப்பட்டியில் பணம் தெரிகிற மாதிரி கண்ணாடி வைக்க வேண்டும், ஆனால் இது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, அந்த பணத்திற்கு கண்ணாடி எதிரொலிக்கணும். அதுபோல் வைத்தீங்க அப்படின்னா செல்வம் பெருகும், தொழில் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் உங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வச்சுக்கலாம், சின்னதாக கூட வச்சுக்கலாம். அதுபோல் வச்சிங்கன்னா நிம்மதி, அமைதி, சந்தோஷம், ப்ரொமோஷன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் கண்ணாடி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைவாசல் அந்த கண்ணாடியில் நேரடியாக தெரியுற மாதிரி வைக்கக்கூடாது. நிலைவாசலில் கண்ணாடி வைக்கலாம், ஆனால் வீட்டுக்குள் வைக்கக்கூடிய கண்ணாடி உங்களுடைய நிலைவாசலை பிரதிபலிப்பது போல இருக்கக்கூடாது. கண்ணாடி வந்து சதுரமாகவும் இருக்கலாம், வட்டமாகவும் இருக்கலாம். சரியான திசையில் வைப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறையான ஆற்றலும் செல்வமும் செல்வாக்கும் அமைதியும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்முடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.